Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArc, ME, MCA, MBA and MArc. Counseling code 1509. முஸ்லீம்களுக்கு ரெண்டு தொழுகை முக்கியமான தொழுகைங்க. ஒன்று வந்து ரமலான் மாத தொழுகை, 30 நோன்பு வச்சு தொழுகக்கூடிய தொழுகை. ரெண்டாவது வந்து இந்த பக்ரீத் பெருநாள். பக்ரீத் பெருநாள் வந்து பெரிய தியாக திருநாள். உங்களுக்கு முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து ஆடு குர்பானி கொடுத்து குடும்பத்தோடு வந்து கொண்டாடக்கூடிய இது பண்டிகை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க கொண்ட பெரிய தியாகத்தினுடைய ஒரு திருநாள் தான் இன்றைக்கி வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு முஸ்லீம்களும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இது நாளாக இருக்குது. குர்பானியோட நோக்கம் வெறும் வந்து இறைச்சியோ அல்லது வந்து ஆடுகளை பலியிடணுங்கிறத நோக்கமே இஸ்லாத்துடைய முழு நோக்கமே வந்து இந்த பலியிடணும், மிருகவதை செய்யணுங்கிற நிறையா நபர்கள்ட்ட என்ன கருத்து இருக்குதுன்னு சொன்னால், இஸ்லாம் வந்து மிருகவதை செய்யுது, இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து மிருகங்களுக்கு வந்து சித்திரவதை செய்ய கொடுக்கப்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இஸ்லாத்துடைய முக்கியமான நோக்கமே என்னன்னு சொன்னால், இந்த குர்பானியுடைய நோக்கம், இந்த ஆடுகளை வந்து அல்லாவுக்காண்டி தியாகம் செய்கிற நோக்கம் முதல் நோக்கம் வந்து அல்லாவுக்காக செய்கிறோம். சரி, அல்லாவுக்கு அப்போ மற்ற மதத்தில் உள்ள மாதிரி நம்ம வந்து படையலோ அல்லது வந்து அல்லாவுக்கு இறைச்சியோ கொடுக்க போகிறதில்ல. நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அது அல்லாஹ்வுடைய பேரில் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடும். அதன் பிறகு அந்த இறைச்சியை மூணு பங்காக பிரிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மூணு பங்கு எப்படி பிரிக்கணும்? முதல் பங்கு தன்னுடைய குடும்பத்தார்கள், தனக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு. இரண்டாவது பங்கு மற்ற உறவினர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு. மூன்றாவது பங்கு ஏழைகளுக்கு. இந்தபடி மூன்று பங்குகளாக பிரித்து கொடுக்கும்படி சொல்லுது. இன்னொரு நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த நாளில் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோமோ, இஸ்லாத்தில் இரண்டு பெருநாட்கள் இருக்குது. முக்கியமான நாள் இஸ்லாத்தில் இரண்டே இரண்டு தான். ஒன்று ரம்ஜானுன்னு சொல்லப்படக்கூடிய ஈதுல் ஃபித்ர் பெருநாள், இரண்டாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறக்கூடிய பக்ரீத்துடைய இந்த ஈதுல் அல்ஹா என்ற பெருநாள். இப்போ இந்த இரண்டு பெருநாளுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால், நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் ரம்ஜானுடைய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கடமை இருக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொரு நபரும் சதக்கத்துல் ஃபித்ர் அப்படிங்கிற ஒரு தர்மத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் வழிவகுத்து தந்திருக்கு. அதனால் அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், ஏழைகளும் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்களும் அன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், அவங்களும் நல்ல துணிகள் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி பக்ரீத்துலேயும் சரி, நம்ம மட்டும் நல்ல உணவு சாப்பிடக்கூடாது, ஏழைகளும் நல்ல உணவு சாப்பிடணும்னு சொல்லி தான் இன்றைக்கி பக்ரீத்தில் ஆடுகள் வெட்டப்பட்டு அதனுடைய இறைச்சிகள் வந்து ஏழைகளுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய மாற்றுமத சகோதரர்களுக்கும் பங்கிடப்படுது. இதுக்கு பேர் வந்து ஈதுல் அலஹா, அதாவது உலஹையா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து தியாக திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய, அதாவது அந்த மக்காவுடைய இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. இஹ்ராம் அப்படிங்கிற ஒரு துணி ஒன்று பயன்படுத்துவோம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், நடுநிலைமையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரே உடைய தான் எடுத்து அந்த 40 நாள் பயணத்தை ஹஜ்ஜில் செய்வாங்க. ஸோ இது வந்து ஹஜ்ஜு செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா இஸ்லாமியர்களுக்குமே வந்து இது ஒரு தியாக திருநாள். இந்த இதில் என்ன தியாகம் பண்ணுவோம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நாம் வளர்த்த நம்மளுடைய பிராணி. இது வந்து இப்போ இந்த வழிமுறையில் 1400 வருடங்களுக்கு முன்னாடி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையில் வந்த ஒரு வழிமுறை. இறைவன் கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக நாம் வந்து நம்ம வளர்த்த பிராணியை தான் வந்து பொதுவாக கொடுக்கணும். ஆனால் இது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் வந்து நாம் வளர்க்க முடியாது. அப்போ நாம் சொந்தமாக இருக்கக்கூடிய பிராணினா என்ன? நம்ம வந்து நம்ம ஒரு பணம் கொடுத்து அதை வாங்கிட்டோம், நமக்கு சொந்தமாகிடும். அப்போ சொந்தமாகி சில நாள் பராமரித்து அதுக்கப்புறம் அதை தியாகம் பண்ணி அதை கொடுக்கறது. அந்த தியாகம் அப்படிங்கிறப்ப கூட சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த பிராணிக்கு அந்த விஷயம் அதுக்கு பயமுறுத்தக்கூடாது, பயப்படுத்தக்கூடாது. இதை மற்ற ஆடுகள் எல்லாம், இப்போ ஆடுகள் தான் இங்கே குர்பானி கொடுக்குறேன், அதை சொல்கிறேன். மற்ற ஆடுகள் எல்லாம் வந்து
நம்ம அறுக்கப்படுறோம் அப்படிங்கிற பயத்தை வந்து அது கண்டா கூட. அதனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆடுகள் இங்கே அறுக்கப்படுற தனிப்படையாக தனிப்படமாக அறுக்கப்படும். அதே மாதிரி எல்லாமே உள்ள அதுங்களுடைய மந்தைகளுக்குள்ளே இருக்கும். வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அது தெரியாது. ஆமாம். அதே மாதிரி நாம் வந்து இறைவனுடைய பெயரை சொல்லி தான் அதை வந்து நாம் அறுக்கிறோம். இந்த விஷயங்கள் தியாகங்கிறது இறைவனை போய் அறையிறது இல்லை, நீங்கள் உங்களுடைய இறையச்சத்தோட. ஆமாம், இது நாம் இறைவனுக்காக நம்ம தியாகம் பண்ணுறோம், நம்ம மனசத்தோடு கொடுக்கறது தான் இறைவனை போய் அடையும் அப்படின்றது இந்த திருநாளுடைய இதுதானே. முக்கியம் நம்ம காலையில் தொழுகிறோம். அந்த தொழுகைக்கான அந்த தொழுகையில் வந்து யாரையெல்லாம் பார்க்குறோமோ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் முசாஃபா கொடுக்க மாட்டோம். முசாஃபா இந்த சென்ஸ், அதாவது நம்ம வந்து கட்டி முடித்து இது பண்ணுவோம், கட்டி பிடிச்சி ஒரு ஆனந்தத்தில் ஈத் முபாரக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம், எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கணும். இதுதான் வந்து வழிமுறை. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுத்தோன்னா அதுக்கு பேர் சலாம் இல்லை. சலாமுங்கிறது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்குறது தான் சலாம். அது அந்த பெருநாள் அன்றைக்கி நீங்கள் என்ன தான் ஒரு மன கஷ்டங்கள் மனக்கசப்புகளோட உங்களை இருந்தால் கூட நீங்கள் வந்து அன்னைக்கு கொடுக்கறக்கூடிய அந்த ஆனந்தம் அந்த மனக்கசப்புகளை போக்கிடும். அதுதான் அந்த முசஃபாவுடைய ஒரு விஷயம். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.